இன்னைக்கு கிராண்ட் சமையலில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ஸ்ப்ரிங் ஆனியன் மசாலா வடை எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ரிச்சான ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணி இந்த வடையை பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அதை வந்து தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 ஸ்பூன், பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் வந்து 1 கப் எடுத்துக்கணும். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும். அதில் சோம்பும் பட்டையும் ஆட் பண்ணிடணும். இப்போது ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் அதே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 1/2 அரைச்சி வச்சுக்கணும். இப்போது அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதிலேயே 1 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த மாவு, ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கணும். பேனை ஹீட் பண்ணணும். அதில் வடை பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம வச்சிருக்க வடை மாவை ரவுண்ட் ரவுண்டாக தட்டி அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை மாவை கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு உருட்டை ஷேப்பில் எடுத்துட்டு அதை மெதுவாக உங்கள் கட்டை விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை மெதுவாக வந்து எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போடும்போது கையில் எண்ணெய் படாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த வடை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இந்த வடையை ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம்.
இப்போ இந்த வடை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ஆனியன் மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.